ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன்ஸ். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்புல பார்க்க போறது, நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ நம் வாழ்வில் செய்ய வேண்டிய மூன்று மாற்றங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். என்ன இந்த மூன்று மாற்றங்கள்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஊட்டச்சத்து விஷயத்துல நாம் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத பல விஷயங்கள் இருக்குதுங்க. அதிலும் இந்த உடல் எடை குறைப்பு ஒன்றுன்னு வந்துட்டாலே நாம கவனிக்க வேண்டிய பல விஷயம் இருக்குது. இருப்பினும் இதனை மிகவும் சிக்கலானதாக ஆக்க தேவையில்லைங்க. சில எளிய மாற்றங்கள் நம்ம ஆரோக்கியத்தை நம்மாலேயே மேம்படுத்த முடியும். அது என்ன மாதிரியான மாற்றங்கள் தான் பார்க்க போறோம். தினமும் உங்கள் உணவில் 1-2 வகையான தானியங்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் உணவில் கார்போஹைட்ரேட் சேர்ப்பது குறித்து தப்பான விஷயங்களை நம்பாதீர்கள். உங்கள் உடலுக்கு கார்போஹைட்ரேட் முக்கியம். அவை உடலின் அனைத்து உறுப்புகளான முதன்மை ஆற்றல் மூலமாகும். ஹார்மோன் சமநிலைக்கு இன்றியமையாதவை. நல்ல குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மற்றும் பசி தடுக்க இது உதவுகிறது. இருப்பினும் அனைத்து கார்போஹைட்ரேட்டுகளும் நம் உடலுக்கு நல்லதல்ல என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டவை நம் உடலில் அழிவை ஏற்படுத்தக்கூடும். எனவே கேக்குகள், வெள்ளை ரொட்டி, இனிப்புகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எச்சரிக்கையுடன் பயன்படுத்துங்கள். மறுபுறம் சுத்திகரிக்கப்படாத கார்போஹைட்ரேட் மற்றும் குறிப்பாக முழு தானியங்கள் அவசியம். தினமும் ஓட்ஸ், பிரவுன் ரைஸ், குயினோவா, திணை போன்ற முழு தானியங்களை சேர்க்க மறந்து விடாதீர்கள். நல்ல கொழுப்புகளை பெறுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கார்போஹைட்ரேட் போலவே கொழுப்புகளும் எப்போதும் ஒரு நல்ல பெயரை பெறவில்லை. டிரான்ஸ் கொழுப்புகள் மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகள் உண்மையில் உங்களுக்கு மிகச் சிறந்தவை அல்ல. ஆனால் சில கொழுப்புகள் நம் உடலுக்கு மிகவும் முக்கியமானவை. நிறைவுறா கொழுப்புகள் இதய ஆரோக்கியத்திற்கு நம்ப முடியாத அளவிற்கு பயனளிக்கிறது. குறிப்பாக ஒமேகா 3 மேலாண்மை முதல் வீக்கத்தை குறைத்தல், ஹார்மோன்களை சமநிலை மற்றும் சருமத்தை மேம்படுத்துதல் போன்ற அனைத்திலும் உதவுகிறது. சியா விதைகள், ஆலி விதைகள், அக்ரோட் பருப்புகள், சால்மன் மற்றும் பிற கொழுப்பு மீன்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளவும். வெண்ணெய், ஆலிவ் எண்ணெய் மற்றும் கொட்டைகள் ஆகியவை உங்கள் உணவில் சேர்க்க வேண்டிய சிறந்த பிற நிறைவுறா கொழுப்புகள். ஆனால் இவை முழுவதுமாக உங்களுக்கு தேவையில்லை. ஒரு சிறிய மிதமான அளவில் எடுத்தால் மட்டுமே போதுமானது. ஒரு நாளைக்கு குறைந்தது 3 கப் கீரைகள் மற்றும் பிற ஸ்டார்ச் அல்லாத காய்கறிகள் சாப்பிடுங்கள். காய்கறிகள் சாப்பிடுவது உடலுக்கு எவ்வளவு நன்மை தரும் என்பதை நம் பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் மட்டுமல்ல, காய்கறிகளில் மாவுச்சத்து மற்றும் நார்ச்சத்தும் அதிகமாகவே இருக்குதுங்க. இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துவதில் நார்ச்சத்து முக்கியமானது மற்றும் செரிமானத்திற்கும் இது மேலும் உதவுதுங்க. மற்றும் உங்கள் குடல் நுண்ணுயிரியின் சமநிலையை பாதுகாக்கிறது என்பதால் குடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமானது. உங்கள் குடலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியங்களில் ஒன்று பலவிதமான கீரைகள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை தொடர்ந்து சாப்பிடுவதுதான். தினமும் குறைந்தது 3 கப் சமைத்த மாவுச்சத்து இல்லாத காய்கறிகளை சாப்பிடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக உள்ளன. என்றாலும் உண்மையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் விஷயங்களை நீங்கள் மிகவும் சீராக செய்ய வேண்டும். இந்த 3 எளிய ஆனால் மிகவும் பயனுள்ள மாற்றங்களை இணைப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தகவல்களை உடனுக்கடியாக தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.